நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு கேஒய்சியில் வந்து யாருக்குமே வந்து அப்டேட் பண்ண முடியறதில்ல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பேன் கார்டு லிங்க் ஆகிறதில்ல, பேன் கார்டு இட் இஸ் நாட் மேட்ச்டு அப்படின்னு வருது. நான் வந்துட்டு எடுத்தால் எனக்கு வந்து டேக்ஸ் வந்து அவாய்ட் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்களா, எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டை லிங்க் பண்ணுறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோலேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், என்னோட இதுலேயும் வந்துட்டு பேன் கார்டு வந்து எதுவுமே லிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு வந்து லிங்க் ஆகுது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டை வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஆதார் கார்டை உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கேஒய்சியில் வந்து லிங்க் பண்ணிட்டீங்க, பட் உங்களோட பேன் கார்டு லிங்க் ஆகலை அப்படின்னா உங்களோட பேன் கார்டில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அந்த பேன் கார்டை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேன் கார்டை வந்து என்னோட ஆதார் கார்டில் என்ன நேம் என்ன டீட்டெயில் இருக்கோ அது மாதிரி நான் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு என்னோட பேன் கார்டை வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து இப்போ அப்டேட் ஆகுது. இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பேன் கார்டு வந்து அப்டேட் ஆகும். பேன் கார்டு அப்டேட் ஆகாததுக்கு காரணம் மிஸ்மேட்ச் தான். உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயிலும் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற டீட்டெயிலும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏதாவது ஒரு லெட்டர் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தால் கூட உங்களோட பேன் கார்டு வந்து உங்களோட கேஒய்சியில் வந்துட்டு அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் கேஒய்சியில் வந்து அப்டேட் பண்ண முடியாது. இப்படி நீங்கள் வந்து பேன் கார்டு அப்டேட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஃபார்ம் 15G வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டை எப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு 35% வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. அதாவது 50,000 மேலே இருக்கிறவங்களுக்கு 50,000 கீழே இருக்கிறவங்களுக்கு 10% டேக்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வழி என்னென்னா உங்களோட பேன் கார்டை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரோ எங்கேயோ கொடுத்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ப்ரூஃபை கொடுங்க. உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் என்ன டீட்டெயில் இருக்கோ இது மாதிரி எனக்கு வந்து பேன் கார்டில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கரெக்ஷனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு 15 days வந்துட்டு இந்த பேன் கார்டு கரெக்ஷன் ஆகி உங்களுக்கு புதுசாக ஒரு பேன் கார்டு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கேஒய்சியில் உங்களோட பேன் கார்டை வந்து அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகும். இப்போ அதை வந்து நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேன் கார்டை வந்துட்டு என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோவில் லிங்க் பண்ணி காட்டியிருப்பேன், உங்களுக்கு எரர் தான் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி லிங்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்துட்டு லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட பேன் கார்டை தான் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேன் நம்பரை வந்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டில் வந்துட்டு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேப்ஸ்லேயே வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஸ்மாலில் வந்து என்டர் பண்ணிக்காதீங்க. இதோட ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்ஷன் பண்ணி எனக்கு வந்து புது பேன் கார்டு வந்து வந்துருச்சு. இதுக்கு கரெக்ஷனுக்கு நான் கொடுத்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆதார் கார்டு தான் கொடுத்துருக்கேன். ஆதார் கார்டு வந்து எனக்கு ஆல்ரெடி லிங்க் ஆயிடுச்சு. இப்போ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எனக்கு பேன் கார்டில் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு வேற ஒருத்தட்ட கொடுத்து தான் நானும் கரெக்ஷன் பண்ணேன். எனக்கு வந்துட்டு இப்போ கரெக்ஷனாகவே வந்துருச்சு. இப்போது என்னோடய டீட்டெயிலை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து சேவ் அப்படின்றது பாருங்கள். இப்போ சேவ் பட்டன் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து சேவ் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக லிங்க் ஆகிரும். சேவ் ஆகாமல் கீழே வந்து அந்த ரெட் லைனில் வந்துட்டு உங்களுக்கு எரர் வந்து டிஸ்பிளே ஆச்சுது அப்படின்னா உங்களோட பேன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற டீட்டெயிலும் வந்துட்டு மிஸ்மேட்சாக இருக்குது, சம் ராங்காக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மிஸ்மேட்ச் வந்து வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் கேஒய்சி டீட்டெயில் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோட பேன் கார்டு வந்து ஆதாரில் எனக்கு என்னோடய பேன் கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கேஒய்சியில் வந்து லிங்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு எரரும் வந்து டிஸ்பிளே ஆகலை பாருங்கள். இப்போ இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி பெண்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு வந்துருச்சு. பேன் கார்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய யூஏ நம்பர், டாக்குமெண்ட்டு டைப் வந்து பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்னோடய நேமு, என்னோடய டாக்குமெண்ட் நம்பர் அதாவது பேன் கார்டு நம்பர்,
இது வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்குது. ஃபீலிங் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அதில் சேவ் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேவிசி பெண்டிங் அப்ரூவல் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட பேன் கார்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களோட பேன் கார்டு வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 24 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லி அப்ரூவல் ஆனதும் உங்களுக்கு இந்த பேன் கார்டு வந்து கீழே உங்களுக்கு வந்து டிஜிட்டலி அப்ரூவல் கேஒய்சி அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது வந்து பிளைன் ஆயிரும். இதில் இருக்கிற இந்த பேன் கார்டு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலி அப்ரூவல் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா போதும், நமக்கு வந்துட்டு பேன் கார்டு வந்துட்டு நம்மளோட கேஒய்சி டாக்குமெண்ட்டில் வந்து அப்லோட் ஆயிருச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டை மட்டும்தான் லிங்க் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேன் கார்டில் இந்த கரெக்ஷனை பண்ணுங்கள், ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணாதீங்க. பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து உங்களோட ஆதார் கார்டில் என்ன டீடைல் இருக்குதோ அது மாதிரி இந்த கரெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பேன் கார்டு வந்து லிங்க் ஆகும். உங்களோட பேன் கார்டில் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற டீடைல் மாதிரியே அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிருச்சு, இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே போதும், டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பேன் கார்டு உங்களோட கேஒய்சியில் லிங்க் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்துட்டு பேன் கார்டு வந்து லிங்க் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் பேன் நம்பர் உங்களோட நேமை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுத்ததுமே இதில் வந்து உங்களுக்கு எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். மிஸ்மேட்ச்ட் டாக்குமெண்ட் வந்து மிஸ்மேட்ச்ட் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு அதில் டிஸ்பிளே ஆகும். ஒன்று நீங்கள் வந்துட்டு உங்களோட பேன் கார்டில் இந்த கரெக்ஷன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 150 rupees 200 rupees தான் வரும். உங்களுக்கு நிறைய ப்ரௌசிங் சென்டர்லேயே வந்துட்டு பண்ணுறாங்க இந்த கரெக்ஷன் வந்துட்டு, நீங்கள் அதில் போயிட்டு பண்ணிக்கோங்க. அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேன் கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கு ரிசீவ் ஆனதுமே நீங்கள் உங்களோட கேஒய்சியில் இந்த டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகும். அவங்க கரெக்டாக அந்த கரெக்ஷனை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பேன் கார்டு வந்து 100% உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பெண்டிங் வந்து அப்ரூவலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டிஜிட்டலி அப்ரூவல்டு அப்படின்னு வந்தது நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டையும் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வித்ட்ராவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஒரே கம்பெனியில் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்காமல் ஒர்க் பண்ணிவிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் கிளைம் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பேன் கார்டோ இல்லை Form 15G வந்து தேவையப்படாது. இது எதுவுமே நீங்கள் வந்துட்டு லிங்க் பண்ணாமையே வந்துட்டு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ். எந்த ஒரு நபரும் வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிளைம் பண்ணால் டேக்ஸ் கட்டி தான் வந்துட்டு அவங்களோட அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத ரூல்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேன் கார்டு டீட்டெயிலோ இல்லை எந்த ஒரு Form 15G வந்து ஃபில் பண்ணாமையே வந்துட்டு எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.